1997ல ஜானோட அங்கிள் நியூயார்க் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் லேக்கில் ஹைக்கிங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போகிறாரு. இந்த ட்ரிப்னால் ஜானோட லைஃப் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த ட்ரிப்பில் ஜானோட அங்கிள் என்ன தான் பார்த்தாங்க, ஜானுக்கு என்ன ஆச்சு, ஜான் உயிரோடு இருக்காரா இல்லையா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஜூலை 9, 1997 ஜானோட அங்கிள் நியூயார்க்கில் இருக்கிற இந்தியன் லேக்கில் ஒரு ஹைக்கிங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போகிறாரு. அவர் ஹைக்கிங் போயிட்டுருக்கப்ப அவருடைய காலில் ஏதோ மரத்தோட வேர் தட்டுப்பட்டிருக்கு. ஆனால் மரத்தோட வேர் மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ சத்தம் கேட்டதுனால ஜானோட அங்கிள் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாரு. அமெரிக்காவோட ரொம்பவே கொடூரமான ஒரு ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்றது அவருக்கு அப்போ தெரியலை. ஜானோட அங்கிள் அந்த இடத்துல ஒரு மெட்டல் பாக்ஸை பார்க்குறாரு. ஒருவேளை அந்த பாக்ஸில் ஏதாச்சும் புதையல் இருக்குமோன்னு நினைக்கிற ஜானோட அங்கிள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியும் பார்க்குறாரு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண ஜானோட அங்கிளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே 21 ஃபோட்டோஸும் 3 8mm மூவி ரீல்ஸும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் இருந்திருக்கு. ஜானோட அங்கிளுக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு க்ரைம் சீன் எவிடன்ஸ் மாதிரியே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த நிறைய ஃபோட்டோஸில் குழந்தைங்களோட படங்களும் இருந்ததுனால அதை பார்த்த ஜானோட அங்கிள் ரொம்பவே பயந்தும் போகிறாரு. இதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்தாச்சுன்னா அவருக்கு உயிருக்கு பாதிப்பு எதுவும் வந்துருமோன்னு நினச்சா ஜானோட அங்கிள் அந்த பாக்ஸையும் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போன பிறகு ஜானோட அங்கிள் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து படிக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா படிக்கும்போது தான் அவருக்கு இன்னும் ஷாக்கிங்கான பல இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அந்த டாக்குமெண்ட்ஸை படிக்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது இது US கவர்மெண்ட்டே குழந்தைங்களை வச்சு ரன் பண்ணுற ஒரு டார்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது. இது நடந்து சரியாக 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜானோட அங்கிள் கேன்சர்னால் இறந்து போயிடுறாரு. ஜானோட அங்கிள் இறந்து போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜானை கூப்பிட்டு இந்த பாக்ஸை கொடுக்குறாரு. இந்த பாக்ஸை ஜான் கொடுத்துட்டு அவர் பார்த்த விஷயங்களையும் படித்த விஷயங்களையும் ஜான்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. இதை சொல்லி சில நாட்கள்லேயே அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்ச ஜான் ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து அதில் இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பதிவும் பண்ணுறாரு. ஜான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது தான் அவர் அங்கிள் சொன்ன பல விஷயங்கள் அவருக்கு புரியுது. ஜான் அவருடைய பிளாகில் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த பாக்ஸ் புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆயிருக்கலான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, US கவர்மெண்ட் 1950ஸில் இந்தியன் லேக் பக்கத்தில் ஒரு மிலிட்ரி பேஸ் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்கன்னும் அதில் நிறைய குழந்தைங்களை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி படிக்க படிக்க ஜானுக்கு இன்னும் புது புது தகவல்கள் தெரிய வருது. ஒருவேளை அந்த மிலிட்ரி பேஸ் இருந்த இடத்துக்கு நேரில் போயாச்சுன்னா இன்னும் புதுசாக ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு நினச்ச ஜான் அங்கே போகிறதுக்கு ஒரு பிளானும் போடுறாரு. ஜானோட அங்கிள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் எடுத்த லொக்கேஷன் மார்க் பண்ண ஒரு மேப்பையும் ஜான் கிட்டே கொடுத்துருக்காரு. அந்த மேப்பையும் எடுத்துகிட்டு நியூயார்க்கில் இருக்கிற இந்தியன் லேக்குக்கு ட்ராவல் பண்ணுறாரு ஜான். அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போகும்போது ஜான் அந்த இடத்துல நிறைய பாழடைஞ்ச பில்டிங்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஜான் அவருடைய பிளாகில் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த பில்டிங்ஸை பார்த்தது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லியிருக்காரு. ஜானுக்கு இந்த இடத்த கண்டுபிடிச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே இருந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சித்திரவதையை அனுபவிச்சுப்பாங்கன்னு நினைக்கும்போது அவர் மனசு ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு அவருடைய பிளாகில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான பிளேஸை அவருடைய லைஃப்லேயே பார்த்ததில்லனும் ஜான் அவருடைய பிளாகில் சொல்லியிருக்காரு. அந்த கேம்பை விசிட் பண்ண அப்புறம் தான் அவர் லைஃப்பையே மாற்றி போடுற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜான் என்ன சொல்லியிருக்காருனா, அந்த பாக்ஸில் நிறைய ஆஃபீஸரோட பேர் இருந்ததாகவும் அந்த பேரை அவர் சொல்ல விரும்பலன்னு சொல்லியிருக்காரு ஒரு போஸ்டில். இது நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஜானுக்கு ஒரு இமெயில் வருது. ஜானோட வெப்சைட்டில் அவருடைய இமெயில் ஐடி பார்த்து அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க மேரி. மேரி ஜான்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த இந்தியன் லேக் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும், மேரியோட அப்பா இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜான்கிட்ட. ஜானுக்கு மேரி மேலே பெரிய அளவில் நம்பிக்கை இல்லைனாலும் மேரிக்கிட்ட பேச பேச நிறைய விஷயங்களை ஜான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜான்கிட்ட இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மேரி கேட்டதுனால மேரி மேலே லைட்டாக டவுட் வருது ஜானுக்கு. மேரி ஜான்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாக்ஸ்லேருந்து கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நேரில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது US கவர்மெண்ட்டே ரன் பண்ணுற ஒரு டார்க் ப்ராஜெக்ட்ன்றதுனால ஜானுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. இதனால் மேரியோட இமெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜான். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மெயில் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணவும் செய்கிறாரு ஜான். இது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன்ன்றதுனால இதை பற்றி பெருசாக யார்கிட்டையும் பேச வேணாம்னு நினைக்கிறாரு ஜான். இதுக்கப்புறம் தான் ஜானுக்கு சில ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஜான் ஏன் ரொம்ப பயந்து போயிட்டாருன்னா, அவருக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே ஒரு அனானிமஸ் நம்பர்லேருந்து வந்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஃபோனை பண்ணவங்க ரொம்ப சைலண்ட்டாக பேசாமலே இருந்திருக்காங்க. இதனால் ஜான் ரொம்பவே பயந்தும் போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜான் வீட்டில் இல்லாத டைம் பார்த்து அவருடைய வீடு உடைக்கப்பட்டிருக்கு. ஜான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வீட்டுக்கு வந்தவங்க கண்டிப்பாக அந்த பாக்ஸை தேடி தான் வந்திருக்காங்கன்னோ, இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு அந்த பாக்ஸை அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற யார்டில் புதைச்சி வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு அவருடைய பிளாகில். இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு ஜான் ரொம்பவே பயந்து போகிறாரு. ஃபர்தராக இதை பற்றி எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேணான்னு முடிவெடுக்கிறாரு ஜான். அதனால் அவருடைய பிளாகில் என்ன போஸ்ட் பண்ணுறாருன்னா, அவர் ஃபர்தராக இதை பற்றி எந்த விஷயங்களும் பேச போகிறதில்லனோ, இனிமேல் போஸ்ட் எதுவுமே போட போகிறதில்லனோ போட்டிருக்காரு. ஜான் ரொம்பவே அமைதியாக இருந்தாலும் அவருக்கு மேரிக்கிட்டேருந்து வரக்கூடிய இமெயில்ஸும் அவருக்கு வீட்டுக்கு தினமும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸும் நிற்கவே இல்லை.